நம்ம நம்ம நாட்டில் டாக்டர்ஸ் வந்து தே ஒர்க் ஸோ ஹார்ட், அதுக்கான அங்கீகாரம் 200% கிடைக்கிறதுல. சி வாட் ஐம் சேயிங் இஸ் த எஃபர்ட் வாட் யூ புட் இன், அவங்க லைஃப்பை அர்ப்பணிக்கிறதுக்கு ஃபினான்ஷியலாகவும் இருக்கட்டும், பீஸ் லைஃப், பர்சனல் லைஃப் எது பார்த்தா எல்லாத்துலேயுமே அடிதாது. ஆனால் அந்த ஒரு இடத்துல ஐ திங்க் ஃபினான்ஷியலாக நான் பெருசாக கூட சொல்ல மாட்டேன், பட் லைஃப்ங்கிறதுல வந்து லைஃப்பில் வந்து பெரிய நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணும். ஃபினான்ஷியலாகவும் பார்த்தா மதன் யூ சி ரைட், மேபி ஒரு ரொம்ப ஒர்க் பண்ண ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான நூற்றில் ஒன்று ரெண்டு, பட் ஆல்மோஸ்ட் எவ்ரி டாக்டர் வந்து ஒரு ஆனால் ஆவரேஜ் மேன் கம்பேர் பண்ணும்போது டாக்டர் ஹேஸ் அ பெட்டர் லைஃப். பட் அந்த கம்பேரிசன் நீ பார்த்தனா பெட்டர் லைஃப்க்கும் தி எஃபர்ட் எஃபர்ட் தி புட்டன் கண்டிப்பாக மிஸ் பண்ண பர்சனல் லைஃபே கிடையாது. அந்த இதுதான், ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணுறது பாதி பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நிறைய டாக்டர்ஸ் நான் இப்போ இருக்காங்க நான் பார்த்துருக்கேன், தேரும் வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்குற டாக்டர்ஸ் இருக்காங்க, தே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லிவிங் த சேம் ஹவுஸ் ஒர்க்கிங் ஆஸ் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், வீக்கெண்ட் மட்டும் மீட் பண்ணிக்கிறாங்க ஒரே வீட்டில் இருந்து, பிகாஸ் ஒர்க் லோட் அப்படி இருக்குது, குழந்தைங்கள்லாம் வேறு இடத்த வளர்கிறாங்க, குழந்தைங்கள ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, வர குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு நிறைய விஷயம் அதுக்கு அதுக்கான ஒரு அண்ணா உங்களுக்கு தெரியும்ல என்னோட. ஸோ அவங்க வந்து திடீர்னு 3 மணிக்கு மிடில் ஆஃப் த நைட் ஹி கோஸ் சர்ஜரி இதாக இருந்தாங்க, அப்புறம் போயிட்டு ஒரு லிவர் சர்ஜரி அப்படின்னா வந்து ஹி கோஸ் ஹியூஸ் தேர் இன் தியேட்டர் ஃபார் லைக் 14 hours ஆகும், யா சம்டைம்ஸ் 24 hours வந்து அப்போ என்ன என்னது எப்படி அப்படின்னு தோணும். ஆமாம் அது ஒரு அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு, பட் அந்த அர்ப்பணிப்பு இருக்கு இல்லையா, அது அது எஃபெக்ட் க்ரேஸியாக இருக்கும், அது அது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நீ பார்க்குற ஒரு பேஷண்ட் நீ பார்க்குற ஒரு ஒரு 24 hours நீ ஒர்க் பண்ணுறனா ஒரு அட்லீஸ்ட் 56 பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், அதில் 10 பேர் உயிர் போகிற மாதிரி இருக்கும், அந்த உயிர் போகிறத நீ வந்து அவங்க சில பேர் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட நீ சொல்ல வேண்டியதிருக்கும். அந்த இதெல்லாம் எப்படி அந்த அது பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. யா தட்ஸ் வாட் தட்ஸ் வாட் ஐம் சேயிங், நோ தி ஸ்டெபிலிட்டி வாட் யூ ஹேவ் டு பிகம் வெரி ஸ்ட்ராங் மென்டலி அண்ட் யூ ஹேவ் டு பி ஸ்டேபிள். யா ஸோ குழந்தைங்க இருக்கிறத அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லணும், அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் சில விஷயங்கள்லாம். 2 வயசு குழந்தைக்கு கேன்சர் வந்திருக்கும், டியூமர் வந்திருக்கும், சொல்லணும். இதெல்லாம் நீ வந்து டெய்லி நீ எடுக்கிறல்ல, கேஷுவலாக நம்ம பேசுகிறோம், பட் அது இட்ஸ் அ லாட் ஆஃப் பெயின். அவங்க டாக்டர் ஆல்சோ நீ டாக்டராக வந்து நீ ஒரு பேஷண்ட்டை சொல்கிறது பெரிய பெயின் உனக்கு, பிகாஸ் அவங்க அழறது அவங்க கும்புறது சொல்கிறது தான் முடியறதில்ல. யூஆர் ட்ரீட்டிங் தேம், அவங்க கூட இன்னொரு அடுத்த 6 மாதம் ட்ராவல் பண்ண போகிறாங்க, அது அதில் வந்து கேன்சர்னு சொல்லிட்டேன்னா 10 or 2 பேர் சேர்த்து போவாங்க, 3 பேர் சேர்த்து போவாங்க பாவம், அதையும் நம்ம அவங்கள கொண்டு போவோம். ஸோ இட்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸாஷன், இட்ஸ் அ லாட் ஆஃப் எமோஷனல் டர்மாயில். டாக்டர்ஸ் மென்டல் ஹெல்த் ஆர் வெரி வெரி பேடுன்னு சொல்கிறதோட டஃப், இட் ஹர்ட்ஸ் தேர் மென்டல் ஹெல்த் அட் அ வெரி ஹை லெவல்.